சென்னை பழுவந்தாங்கலில் திருவிழாவில் சுவாமி நீராட்டு விழாவின் போது குளத்தில் இறங்கிய 5 அர்ச்சகர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக பலியாகினர். சென்னை ஆலந்தூர் அடுத்த பழுவந்தாங்கல் பகுதியில் தர்மலிங்கேஸ்வரர் கோவிலில் 2 தீர்த்தவாரி திருவிழா நடந்து வருகின்றது. இந்நிலையில் இன்று காலை கோவிலிலிருந்து தர்மராஜ சுவாமியை 20 அர்ச்சகர்கள் பல்லக்கில் தூக்கிக் கொண்டு ஊர்வலமாக தீர்த்தவாரிக்கை சென்றனர். இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள கோவில் குளத்தில் பல்லாக்குடன் குளத்தில் அனைவரும் மூழ்கி எழுந்துள்ளனர். அப்போது அதில் 5 அர்ச்சகர்கள் கால் வழுக்கி 20 பள்ளமுள்ள குளத்தில் விழுந்தனர். நிலை தடுமாறி விழுந்த அவர்கள் குளத்திற்குள் மூழ்கினர். நீண்ட நேரமாகியும் வெளியில் வராததால் அதிர்ச்சியடைந்த மற்ற அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் தண்ணீரில் தேடியும் அர்ச்சகர்கள் கிடைக்காததால் கிண்டி வேளச்சேரி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் குளத்தில் மூழ்கிய 5 பேரையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 5 பேரும் உயிரிழந்த நிலையில் அவர்களது உடலை தீயணைப்பு துறையினர் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதையடுத்து உயிரிழந்தவர்கள் உடலை கைப்பற்றிய பழவந்தாங்கல் போலீசார் உடற்கூறாய்விற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தவர்கள் நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான சூர்யா, மடிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான ராகவன், நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 18 வயதான ராகவன், கீழ்கட்டளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதான யோகேஸ்வரன், நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 20 வயதான பனேஷ் என தெரியவந்துள்ளது. மேலும் இதுகுறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை 9:30 மணி அளவில் ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட நங்கநல்லூர் பகுதியில் அமைந்திருக்கிற தர்மலிங்கேஸ்வரர் கோயில் தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு அங்கே இருக்கிற சிலைகளை பக்கத்தில் இருக்கிற மூவரசம்பட்டு குளத்தில் நீராடி அந்த சிலைகளெல்லாம் நீராடி விட்டு எடுத்து வர செல்வதற்காக ஒரு 50 மேற்பட்ட அந்த கோயிலில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் அந்த திருவிழாவை முன்னின்று நடத்தக்கூடிய தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அந்த சிலைகளை எடுத்து மூவரசம்பட்டு குளத்தில் நீராடச் சென்றிருக்கிறார்கள். இதில் ஆழமான பகுதியில் ஒரு தம்பி தவறி விழுந்ததன் காரணமாக அவர் விழுந்த உடனே பக்கத்தில் இருக்கிற ஆட்களை ஒரு 5 பேரை அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக முயற்சி செய்தபோது 5 பேர், அதாவது நங்கநல்லூரைச் சேர்ந்த ராகவன், சூர்யா, வானேஷ் ஆகிய 3 தம்பிகளும், கீழ்கட்டளை சேர்ந்த யோகேஸ்வரன், பழவந்தாங்கலை சேர்ந்த ராகவன் ஆக 5 பேர் இன்னைக்கு காலையில் அந்த தண்ணி குளத்து உள்ளே மூழ்கி இறந்து போயிடுறாங்க. ஆக எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் 20 வயசு 28 வயசு சின்ன தம்பிகள், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா படித்து கொண்டிருக்கிற தம்பிகள். ஆக உள்ளபடியே இது மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவங்க பெற்றோர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறாங்க. ஆக இப்போ ஏற்பட்ட சம்பவம் திடீரென்று முன்கூட்டியே அது வந்து பாதுகாப்போடு செய்திருக்க வேண்டிய வேலை, பாதுகாப்பு இல்லாமல் செய்த காரணத்தினால் இப்போ ஏற்பட்ட இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தகவல் நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கிற போது இந்த தகவலை அறிந்தவுடன் நம்முடைய முதல்வருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். அவர் தான் உடனே நான் இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆக இது மிகப்பெரிய ஒரு அனுதாபத்திற்குரிய செயலாகும். ஆக 5 பேரை எழுந்திருக்கிற அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்பு முதல்வருடைய இது சார்பிலும் அண்ணனுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக இந்த குடும்ப பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு நிச்சயமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் உதவி செய்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க போல. அது நான் இப்போ விசாரிச்சுட்டுருக்கிறேன், அதை கேட்டேன். அது வந்து செக்ஷன் அது எதுவும் சிட்டி லிமிட்டுங்க, அது இது நம்ம லிமிட்டு. இப்போ நாங்கள் விசாரிக்க போகிறோம். புகார் சொல்கிறாங்க தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடக்க போகுது, சரியான முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கலை அப்படின்ற மாதிரி. அதுதான் இப்போ நான் விசாரித்தேன். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து முன்கூட்டியே தகவல் சொன்னீங்களா, இதுபோல் விழாவை நாங்கள் நடத்த போகிறோம் சொல்லியிருக்காங்க கேட்டதுக்கு எல்லாமே வந்து கொடுத்தங்கிட்டான்றாங்க, சிலர் கொடுக்கலன்றாங்க. அது நான் விசாரிக்க போகிறேன். தனியார் கோயில் அது எண்டோன்னு இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாடு இல்லாத கோயில், இவங்களே சேர்ந்து அந்த திருவிழா பண்ணியிருக்கிறாங்க.
இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.